ஸோ ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்கஹால்ஸ், ஃபினால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன், ஃபிஃப்த் வீடியோ. ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம்னா ப்ரிப்ரேஷன் மெத்தட்ஸ் ஆஃப் ஈத்தர்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈத்தர்ஸ். ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபோர்த் வீடியோ வரைக்கும் நாலு வீடியோவில் வந்து ஆல்கஹால்ஸ், ஃபினால்ஸ் அதோட ப்ரிப்ரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இட்ஸ் ரியாக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் ஈத்தர்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன், ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் பை டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன், இங்கே டீஹைட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜன்ஸ் என்ன, கான்சன்ட்ரேட்டட் H2SO4 அண்ட் AL2O3. இது ரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜன்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஈத்தர்ஸ், இப்படி தானே இருக்கும். கார்பன் வந்து இந்த மாதிரி ஒரு கார்பன் வந்து ஆக்சிஜனோட பைண்ட் ஆகிருக்கும். இங்கே வந்துட்டு லோன் பேர்ஸ் வந்து இருக்குமா, இந்த ஆக்சிஜன் ஈத்தரில் உள்ள ஆக்சிஜன் வந்து லெஸ் ரியாக்டிவ். ஏன் வந்து லெஸ் ரியாக்டிவ்னு பார்த்தோன்னா, இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி ரெண்டு சைடும் ஆல்கைல் குரூப் வந்து இருக்கிறனால இது வந்து லெஸ் ரியாக்டிவ். அதாவது ஸ்டெரிக்லி ஹிண்டட், இந்த சைடுருந்தும் எந்த ஒரு ரியாக்டிவ் குரூப்பும் போக முடியாது, அதே மாதிரி இந்த சைடுருந்தும் வர முடியாது. ஸோ இது வந்து லெஸ் ரியாக்டிவ் ஆக்சிஜன் இந்த இடத்துல, ஈத்தர் இருக்கிற இடத்துல. அதே மாதிரி இந்த இடத்துல பொலாரிட்டி இருக்காது. நோ பொலாரிட்டி வந்து அந்த சிஓ பாண்ட் வந்து போலார் பாண்ட் தான், பட் ஆனால் அவ்வளோ பொலாரிட்டி இருக்காது. இந்த பாண்டை பிரேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, ஃபஸ்ட்டு டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் பார்த்துடலாம். CH3CH2OH இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 அட் 414 கெல்வின் 13 கிஃப்ஸ். இப்போது இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பாண்டு இந்த ஆக்சிஜன் வந்துட்டு வெளியில் போயிட்டு, அதாவது இப்போ இங்கே வந்து 2 moles எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த ஆக்சிஜனும் இன்னொரு மோல்லேருந்து OH2 வந்துட்டு H2O வெளியில் போய்டும். ஸோ இங்கே நம்மளோட ப்ராடக்ட் வந்து எப்படி கிடைக்கும்னா, CH3CH2 CH2 CH3 ப்ராடக்ட். இதே ரியாக்ஷன் நம்ம வந்து 1 mole CH3CH2OH இதே ரியேஜன்னா கான் H2SO4 அட் 443 கெல்வின். ஒரு 30 கெல்வின் வந்து ஏற்றிட்டு 443 கெல்வினில் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆல்கின், அதாவது எலிமினேஷன் ஆகிடுது, கம்ப்ளீட்டாக எலிமினேட் ஆகிடுது. இந்த மெக்கானிசம் SN2, இது எலிமினேஷன் P2 மெக்கானிசம். இங்கே ஸோ அடுத்தது CH3CH2OH AL2O3 அட் 520 கெல்வின் கிவ்ஸ் CH3CH2OCH2CH3. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ரியாக்ஷனில் என்ன டீஹைட்ரேஷன், இது மூணுமே டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன்ஸ் தான். ஃபஸ்ட் ஒன் வந்து ஒரு SN2 மெக்கானிசம், இதில் வந்துட்டு இங்கே இருக்கிற இந்த ஹைட்ரஜன் ப்ளஸ் இன்னொரு ஆல்கஹாலில் இருக்கிற OH வந்துட்டு வெளியில் H2O வெளியில் போயிட்டு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து கிடச்சிருது. இங்கே வந்துட்டு E2 மெக்கானிசம் கம்ப்ளீட்டாக எலிமினேட் ஆகிட்டு ஆல்கீன் வந்து கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதோட மெக்கானிசம் பார்க்கலாம், டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸோட மெக்கானிசம்.
OH இந்த இடத்துல lone pairs of electrons இருக்கு H+ இப்போ இங்க என்ன நடக்கும்னா இந்த எலக்ட்ரான்ஸ் இங்க போயிடு நமக்கு ப்ராடக்ட் ஆக்சிஜன் மேல ஒரு ப்ளஸ் சார்ஜ் வந்துருது அகைன் இந்த இடத்துல ROH உட அட்டாக் ROH உட அட்டாக் இங்க என்ன நடக்கும்னா இந்த பாண்ட் இங்க வந்துட்டு இதுல வந்து லோன் பேர்ஸ் எலக்ட்ரான் இருக்குல்ல இந்த ஆக்சிஜன்ல இது இங்க இது வந்து ஒரு SN2 ரியாக்ஷன் SN2 reaction, so attacks from back side. இங்க இருக்கு back side ல அட்டாக் பண்ணும் ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்னா வாட்டர் வந்து எலிமினேட் ஆகிட்டு ஆர் ஓ ஆர் இங்கே ஒரு ஹைட்ரஜன் ப்ளஸ் அல்டிமேட்டாக ஹச் ப்ளஸ் வந்துட்டு எலிமினேட் ஆகிடும் நம்மளுக்கு ஆர்ஓஆர் கிடைக்கும் அவ்வளோதான் ஈத்தர் ஃபார்மேஷன் பை டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் மைனஸ் ஹச் ப்ளஸ் ஓகே இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் ஸோ இது எப்படின்னா ஒரு அல்கைல் ஹாலைட் ப்ளஸ் ஒரு சோடியம் ஆல்காக்சைட் சோடியம் ஆல்காக்சைட் என்ஏ ப்ளஸ் ஓ மைனஸ் ஆர் இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா இந்த பார்ட் வந்து எலிமினேட் ஆகிடும் என்ஏ ப்ளஸ்ஸும் எக்ஸ் மைனஸும் எலிமினேட் ஆகிடும் நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் ஆர்ஓ ஆர் ப்ளஸ் என்ஏ எக்ஸ் இப்போ சிஎச் த்ரீ பிஆர் எடுத்துக்கலாம் சிஎச் த்ரீ பிஆர் ப்ளஸ் என்ஏ ப்ளஸ் ஓ மைனஸ் சிஹெச் த்ரீ இப்போ இங்கே என்ன கிடைக்கும் சிஹெச் த்ரீ ஓ சிஹெச் த்ரீ ப்ளஸ் என்ஏ பிஆர் ஓகே அவ்வளோதான் சிம்பிள் ரியாக்ஷன் இப்போது இதுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா இங்கே யூஸ் பண்ணுற இந்த அல்கைல் ஹாலைட் பற்றி அல்கைல் ஹாலைட் வந்து ப்ரைமரியாக இருக்கணும் இன்கேஸ் இந்த அல்கைல் ஹாலைட் வந்து ப்ரைமரியாக இருக்கணும் இன்கேஸ் செகண்டரியாக இருந்தால் கூட ரியாக்ஷன் வந்து இது வந்து எஸ்என் டூ ரியாக்ஷன் தான் எஸ்என் டூ ரியாக்ஷன் எஸ்என் டூவாக நடக்கும் பட் ஆனால் டர்ஷரியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எஸ்என் டூ ரியாக்ஷன் நடக்காது எலிமினேஷன் ரியாக்ஷன் நடந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அல்கைல் ஹாலைட் RX should be primary if tertiary elimination takes place. எலிமினேஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் அவ்வளோதான் இதோட தான் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் பற்றி ஓகே நெக்ஸ்ட் இதோட மெக்கானிசம் பார்த்தா மெக்கானிசம் ஒன்றும் அவ்வளோ பெரிய மெக்கானிசம்லாம் இல்லை சிஹெச் த்ரீ பிஆர் எடுத்துப்போம் பிஆர் எடுத்துகிட்டு நம்மளோட நியூக்ளியோஃபைல் என்ன சிஹெச் த்ரீ ஓ மைனஸ் சிஹெச் த்ரீ ஓ மைனஸ் இது அட்டாக்ஸ் ஃப்ரம் பேக் சைடு பேக் சைடில் அட்டாச் பண்ணிச்சுன்னா அட்டாக் பண்ணிச்சுன்னா நம்மளோட ட்ரான்சிஷன் ஸ்டேட் பார்த்துருக்கோம்ல அது எப்படி இருக்கும் சிஹெச் த்ரீ ஓ கம்ப்ளீட்டாக பாண்ட் ஃபார்ம் ஆகலை பிரேக்கும் ஆகலை இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே வந்துட்டு ஒரு பிஆர் அதுக்கப்புறமா
BR minus வந்து வெளியில போய்ட்டு CH3 O CH3 இவ்வளவுதான் மெக்கானிசம் ஈஸி இல்ல மெக்கானிசம் ஓகே லிமிடேஷன்ஸ் ஆஃப் வில்லியம்சன் சிந்தசிஸ் வில்லியம்சன் சிந்தசிஸ் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட முடியாது அப்படின்றாங்க ஸோ நம்ம இங்கே பார்த்தது தான் இந்த இந்த பாயிண்ட்ஸ் தான் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா ஆல்கைல் ஹாலைட் ஷுட் பி ப்ரைமரி அண்ட் நாட் டெர்ஷரி அதே மாதிரி நம்ம அரையில் ஈத்தர்ஸ் ஈத்தர்ஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதோட இன்ட்ரொடக்ஷனில் பார்க்கும்போது ஈத்தர்ஸ் வந்து சிமிட்ரிக்கல் அன்சிமிட்ரிக்கல் அரையில் ஈத்தர் டை அல்கைல் ஈத்தர் அல்கைல் அரையில் ஈத்தர் டை அரையில் ஈத்தர் அந்த மாதிரி பார்த்துருப்போம்ல இந்த இதில் வந்து இந்த வில்லியம்சன் சிந்தசிஸில் நம்மளால் அரையில் ஈத்தர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது அரையில் ஈத்தர்ஸ் cannot be prepared. Okay, third one is na. Halobenzene. Alkyl fluoride. CH2 double bond CH. X. இந்த நாலு இது வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது cannot be used in Williamson ether synthesis Williamson ether synthesis ஏன் அப்படின்னா இப்போ நம்ம இங்கே வந்து அல்கைல் ஹாலைட் தானே எடுத்துக்கிறோம் பட் ஆனால் இதில் வந்து அரையல் நம்மளால் அரையல் ஹாலைட் வந்து எடுத்துக்க முடியாது ஏன் அப்படின்னா Due to double bond, partial double bond character. இந்தட்டு resonanceனால இந்த இடத்துல வந்து double bond character வந்துடும் ஸோ இது வந்து யூஸ் பண்ண முடியாது அடுத்து இதை பார்த்தோன்னா அல்கைல் பார்ட்டுக்கும் ஃப்ளூரின்க்கும் நடுவில் உள்ள அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்டிங்னால இதையும் யூஸ் பண்ண முடியாது நெக்ஸ்ட் ஒன் சிஹெச் டூ சிஹெச் இங்கே பார்த்தோன்னா இங்கேயும் ரெசனன்ஸ் தான் இந்த பாண்ட் இங்கே வந்துடும் இந்த பாண்ட் இங்கே போயிடும் இந்த மாதிரி ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ்டாக இருக்கிறனால இந்த இதையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அலைல் குளோரைட் சாரி அலைல் ஹாலைட் இதையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அடுத்து வந்து ஹாலைட் அயன் வந்து பிரிட்ஜில் இருக்குது ஸோ பிரிட்ஜ்டு ஹாலைட்ஸ் கேன் நாட் பி யூஸ்ட் இன் வில்லியம் ஈத்தர் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஒரு க்வெஸ்டின் பார்த்துடலாம் க்வெஸ்டின் என்ன க்வெஸ்டின்னா இது என்னது நம்மளோட அனிசோலா நம்மளால தான் இந்த குளோரோ ஹாலோபென்சின் வந்து யூஸ் பண்ணவே முடியாது அப்போ எப்படி நம்மளால் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது நம்மளால் இந்த ஹாலோபென்சின் யூஸ் பண்ணவே முடியாது பட் ஆனால் இங்கே நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் வந்திருக்கு ஸோ இது எப்படின்னா ஆன்சர் என்னென்னா கேன் பி ப்ரிப்பேர்டு பை யூஸிங் சோடியம் ஃபீனோக்சைடு ஓஎன்ஏ சோடியம் ஃபீனாக்சைடு இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் இதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இப்போது இங்கே வந்து சிஹெச் த்ரீ எக்ஸும் போட்டோன்னா இங்கே வந்துட்டு ப்ராடக்ட் வந்துடுச்சு அவ்வளோதான் ஓகே இது ஒரு க்வெஸ்டின் இன்னொரு க்வெஸ்டின் Thank you.
can be prepared by. இப்போ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? சேம் தான், சோடியம் ஃபினாக்சைடு. சோடியம் ஃபினாக்சைடா, இந்த இடத்துல ஒரு சிஹெச் வரல, இல்லை இது இதை போடலை. எப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்மளோட பென்சாயலிக் ஹாலைட் பார்த்தோம்ல, பென்சாயலிக் ஹாலைட் அப்புறம் இந்த பார்ட் ஐசோப்ரோபைல் பார்ட். இது ரெண்டும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னாகும், இந்த எண்ணெயும் எக்ஸும் எலிமினேட் ஆகிட்டு இங்கே வந்துட்டு இந்த ஐசோப்ரோபைல் பார்ட் வந்து ஆல்காக்சைட் பார்ட் வந்து அட்டாச் ஆகிடும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் ஃப்ரம் அல்காயில் ஹாலைட்ஸ். ஸோ அல்காயில் ஹாலைட்ஸ் இருந்துட்டு ஃபஸ்ட் ஒன் வந்து CH3 BR, அதே மாதிரி இன்னொரு CH3 BR இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சில்வர் ஆக்சைட் கியூஸ். இந்த இடத்துல என்ன ஆகும்னா இந்த பார்ட் வந்து எலிமினேட் ஆகிடும். எலிமினேட் ஆகிட்டு CH3 OCH3 அவ்வளோதான், சிம்பிள் ரியாக்ஷன். ப்ளஸ் இந்த AgBr சிம்பிள் ரியாக்ஷன் ஒரு ஆன் ரியாக்ஷன் வித் சோடியம் ஹைட்ரைட் நம்மளுக்கு வந்து ஓ எண்ணெய் அண்ட் தென் இதை வந்துட்டு மித்தாயில் அயோடைடோட ரியாக்ட் பண்ணும்போது இது வந்து என்ன ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இது வந்து சைக்ளோபென்டனால் ரியாக்ஷன் வித் சோடியம் ஹைட்ரைட். இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல மைனஸ் ஹச் டூ சோடியம் ஆல்காக்சைட் சோடியம் பென்டாக்சைட் அங்கே வந்துட்டு நம்மளோட ஈத்தர் பார்ட். ஸோ இந்த ரியாக்ஷன் கேன் பி கிளாசிஃபைட் அஸ் டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன், வில்லியம்சன் ஆல்கஹால் சிந்தசிஸ் ரியாக்ஷன், வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் ரியாக்ஷன் அண்ட் ஆல்கஹால் ஃபார்மேஷன் ரியாக்ஷன். இதில் ஃபார்ம் ஆகிருக்கிறது வந்து ஒரு ஈத்தர், ஸோ இட் த ரைட் ஆன்சர். அமங் த ஃபாலோவிங் செட்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் விச் ஒன் ப்ரொடியூசஸ் அனிசோல். அனிசோல்ன்றது வேறு எதுவுமே கிடையாது, நம்மளோட இந்த ஈத்தர் தான், பென்சீன் OH இதுதான் நம்மளோட ஈத்தர், சாரி அனிசோல்.
ஸோ இது வந்து நம்ம எங்கே பார்த்தோம், இதில் 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 வரும். ஸோ கிரிக்னார்ட் ரியேஜன், இது வந்து கிரிக்னார்ட் ரியேஜன். கிரிக்னார்ட் ரியேஜன் வச்சு யூஸ் பண்ண முடி வச்சுட்டு நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ ராங் ஆன்சர் C6H5OH NaOH CH3I. ஓகே, ஸோ கரெக்ட் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் 2 எப்படின்னு பார்த்துடலாமா. C6H5OH and reaction with sodium hydroxide. நம்ம வந்து ஆல்கஹால்ஸ் சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் பண்ணாதுன்னு பார்த்தோம், அதே மாதிரி ஃபினால்ஸ் ரியாக்ட் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் பண்ணிடுச்சுன்னா ONA ஆன் ட்ரீட்மெண்ட் வித் CH3I கிவ்ஸ் OCH3 அனிசோல். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் ரைட். Physical properties of ethers. Boiling points. Alkenes and ethers of comparable molecular mass have similar boiling point due to weak polarity of ether bonds. இப்போ boiling points கம்பேர் பண்ணோம் அப்படின்னா N pentane விட அதிகமாக இருக்குது, அதே மாதிரி ஆல்கஹால்ஸை விட அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல உள்ள வீக் polarity. பொலாரிட்டி இருக்குது, பட் ஆனால் அது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி வீக்கான பொலாரிட்டி. ஸோ இந்த இடத்துல வந்து பாய்லிங் பாயிண்ட் வந்து 307. தி லார்ஜ் டிஃப்ரென்ஸ் இன் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்கஹால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் இஸ் டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங் இன் ஆல்கஹால்ஸ். ஏன் வந்துட்டு ஆல்கஹால்ஸ்க்கு வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங்னால ஆல்கஹால்ஸில். ஆனால் இங்கே வந்துட்டு இங்கே வந்து ஆக்சிஜனே இருந்தாலும் ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்காது. ஏன்னா இன்னொரு என்ன சொல்கிறது, ஹைட்ரஜன் வந்து கூட இன்ட்ராக்ட் ஆனால் தானே. ஸோ இந்த இடத்துல ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்காது, அதனால் பாய்லிங் பாயிண்ட் கம்மி. நெக்ஸ்ட் சொலிபிலிட்டி பார்த்தோம்னா, த மிசிபிலிட்டி ஆஃப் த ஈத்தர்ஸ் வித் வாட்டர் ரிசம்பிள்ஸ் டூஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ் ஆஃப் த சேம் மாலிகுலர் மாஸ். இந்த இடத்துல அப்படியே உல்டா ஆகிடுச்சு, இதுக்கு வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ்க்கு வந்து கம்மி ஆகிடுச்சு, ஈத்தர்ஸ்க்கு அதிகமாக இருக்குது, ஆல்கஹால்ஸ்க்கு இன்னும் அதிகமாக. ஏன்னா ஆல்கஹால்ஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன் அப்படின்னா, திஸ் இஸ் டியூ டு த ஃபேக்ட் தட் ஜஸ்ட் லைக் ஆல்கஹால்ஸ், ஆக்சிஜன் ஆஃப் ஈத்தர்ஸ் கேன் ஆல்சோ ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வித் வாட்டர் மாலிக்யூல்ஸ். ஈத்தர்ஸ் வந்து சாரி ஆல்கஹால்ஸ் வந்து அதுக்குள்ளேயே ஹைட்ரஜன் பாண்டிங் க்ரியேட் பண்ணிக்கிறனால பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஈத்தர்ஸ் வித் H2O கூட ஹைட்ரஜன் பாண்டிங் மேக் பண்ணிக்கிறனால சொலிபிலிட்டி அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தோன்னா ஈத்தர் CH3OCH3 பார்த்தோன்னா வாட்டர் எப்படி இருக்குது, HOH. இங்கே வந்து இந்த இன்ட்ராக்ஷன் ஹச் பாண்டிங் இருக்குது. ஸோ அதனால் சொலிபிலிட்டி வந்து 7.5, அதாவது ஆல்கஹால்ஸை விட கம்மி தான், பட் ஆனாலும் சொலிபிலிட்டி வந்து மற்ற ஹைட்ரோ கார்பன்ஸை கம்பேர் பண்ணும்போது அதிகம். ஓகே, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈத்தர். ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஈத்தர்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 3 டைப்ஸ். இப்போது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோன்னா இதோட ரியாக்ஷன்ஸ் பற்றி, ரியாக்ஷன்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு 3 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் டியூ டு ஆல்கைல் குரூப், அதாவது இப்போ இது ஒரு ஈத்தர் எடுத்துட்டோன்னா இந்த ஆல்கைல் குரூப்பில் நடக்கிற ரியாக்ஷன்ஸ் டியூ டு இத்தரல் ஆல்கஹால், இந்த ஆல்கஹால் சாரி இந்த ஆக்சிஜன் இதனால் நடக்கக்கூடிய ரியாக்ஷன். அடுத்து டியூ டு CO பாண்ட் ஃபிஷன், இந்த கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் ஃபிஷன்னால் நடக்கிற ரியாக்ஷன்ஸ். இது மூணு டைப்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு டைப் வந்து ரியாக்ஷன் ஆஃப் ஆல்கைல் குரூப். ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் ஹாலஜினேஷன். ஹாலஜினேஷனில் பார்த்தோன்னா CH3 CH2
reaction Cl2 dark condition dark condition la ipo inge paathona idu or alpha carbon idu or alpha carbon inge or hydrogen inge or hydrogen inda rendu hydrogen um eliminate aarum alpha hydrogen vandu eliminate aayita andha edathila chlorine vandu replace aayidum so CH3 CH Cl CH Cl அவ்வளவுதான் ரியாக்ஷன் இதுவே ரியாக்ஷன் இப்போ இது வந்து டார்க் கண்டிஷன்ல இப்போ லைட் கண்டிஷன்ல சன்லைட் நடந்துச்சுனா CH2O CH2 CH3 Cl2 dark sorry sunlight sunlight la nadanduchu appadina complete ah oru oxygen kuda irukadu so c2 cl5 o c2 cl5 indha mari product undu oru hydrogen kuda irukadu ella hydrogen um eliminate aayidu ஓ ஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன் டார்க்கில் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ரியாக்ஷன் நடக்குது அதே மாதிரி சன்லைட்டில் இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் சொல்லோம்ல நம்மளோட முன்னாடி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோ ஆல்கேன்ஸில் பார்த்துருப்போம் ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி மெக்கானிசம் தான் இங்கே நெக்ஸ்ட் வந்து பெராக்சைட் ஃபார்மேஷன் reaction of ethereal alcohol peroxide formation ipo ethers vandu ethers vandu complete ah ether vechiruka bottles vandu complete ah close panni vechirukonum appdi solla solvanga yen appdi na ethers vandu oxygen oda react aayittu peroxide vandu form panniru inda peroxide vandu highly explosive so ஈத்தர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு பாட்டில்ஸ் தான் வைக்கணும் யாரோட காண்டாக்ட் இருந்துடவே கூடாது இருந்துச்சு அப்படின்னா பெராக்சைடு வந்துடும் அப்புறம் எக்ஸ்ப்ளோசிவ் தான் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சி டூ ஹச் ஃபைவ் சி டூ ஹச் ஃபைவ் ஓஹ் சி டூ ஹச் ஃபைவ் இந்த இடத்துல ஓ டூ ஏர் ஓ டூ ஏரில் சன்லைட் ஸோ இங்கே என்ன நடக்கும்னா பெராக்சைடு வந்துட்டு வருதா இது வந்துட்டு எப்படி பிரித்து எழுதிக்கலாம்னா சிஹெச் த்ரீ சிஹெச் ஓ சிஹெச் டூ சிஹெச் ஃபைவ் பெராக்சைடு இங்கே இந்த குரூப் பெராக்சைடு குரூப் இந்த மாதிரி ரெண்டு ஓ இப்படி இருந்துச்சுன்னா பெராக்சைடு குரூப் சொல்லுவோம் இது வந்துட்டு எக்ஸ்ப்ளோசிவ் எக்ஸ்ப்ளோசிவ் ஸோ இது வந்துட்டு க்ளோஸ்டு பாட்டில்ஸில் தான் வைக்கணும்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஒன்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சோனியம் சால்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சோனியம் சால்ட்டில் பார்த்தோன்னா நம்மளோட ஈத்தர் ப்ளஸ் ஹச் எஸ்ஓ ஃபோர் அதாவது ஹச் டு எஸ்ஓ ஃபோர் தான் இப்படி பிரித்து எழுதிக்கிறோம் ஸோ ரியாக்ஷன் வந்துட்டு எப்படி இருக்கும்னா ஆர்ஓஆர் இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மேலே ப்ளஸ் சார்ஜ் இந்த மாதிரி இதுதான் நம்மளோட ஆக்சோனியம் சால்ட் இங்கே நம்ம எடுத்துக்கிற இந்த ஹச் டூ எஸ்ஓ ஃபோர் வந்து டைல்யூட்டாக இருக்கணும் டைல்யூட் ஹச் டூ எஸ்ஓ ஃபோர் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சோனியம் சால்ட் முடிஞ்சு ரியாக்ஷன் வித் கான்சன்ட்ரேட்டட் ஹச் டூ எஸ்ஓ ஃபோர்
पाता डाइल्यूट अत कॉन्सेंट्रेटेड पात्रल टेम्परेचर और 100 to 110 डिग्री सेल्सियस वरक्यों कॉन H2SO4 इंगेन नडकुना मारी क्लीव आईटे इन साइड रख रहे थे C2H5OH प्लस C2H5HSO4 और ना नेक्स्ट वन रिएक्शन ड्यू टू CO बॉन्ड फिशन रिएक्शन विद हाइड्रोजन हैलाइड मोस्ट रियाक्टिव इन द अल्काइल हैलाइड ओके इतना हाइड्रोजन हैलाइड CH3 ஐ கிடையாது HI ஓகே ரியாக்ஷன் டு கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் ஃபிஷன் ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் ஹாலைட் இப்போ இதோட ரியாக்டிவிட்டி ஆர்டர் இதோட கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரியாக்டிவிட்டி ஆர்டர் சொன்னேன்ல ஹைட்ரஜன் அயோடைட் இஸ் மோர் ஸ்டேபிள் சாரி மோர் ரியாக்டிவ் தென் HBr தென் HCl So reactivity order when both alkyl groups are primary and secondary SN2 mechanism is followed. இப்போ இந்த சைடு இருக்க ரெண்டு alkyl groups மே primaryயா இருக்கு. அப்படி இருந்துச்சுனா நமக்கு வந்து இப்ப நடக்க இந்தது எல்லாமே வந்துட்டு SN2 mechanism தான். இவ்வளவு நேரம் பார்த்த reactions எல்லாமே SN2 mechanisms. So இது வந்து primary or secondaryயா இருந்துச்சுனா SN2 mechanism. If இது ரெண்டுமே tertiaryயா இருந்துச்சுனா tertiary mechanism sorry SN1 mechanism when hydrogen halide is excess both alkyl groups form alkyl halides ipo paathona in the reaction la ore ore alkyl halide da form a irukku methyl iodide da form a irukku and one or alcohol vandu form a irukku ethanol vandu form a irukku but ana in case namu vandu hydrogen halide excess a eduthikittom appadina andha edathila rendume alkyl halide da irukum இப்போ இதே இடத்துல இங்க வந்து எக்ஸஸா இருந்துனா CH3I + CH3I தான் கிடைக்கும் வித் எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் வந்து எலிமினேட் ஆயிடும் ஓகே இன் கேஸ் ஆஃப் அல்கைல் அரைல் ஈதர் தி ப்ராடக்ட் ஃபார்ம்ட் ஆர் ஃபினால் அண்ட் அல்கைல் ஹாலைட் ஒரு அல்கைல் ஹாலைடும் ஃபினாலும் தான் கிடைக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு OCH3 plus CH3 sorry HI போட்டுக்கலாம் CH3 னே வருது HI போட்டுக்கிட்டோம்னா ஏன் இந்த ஐ வந்து இங்கே அட்டாக் பண்ணல இங்கே அட்டாக் பண்ணிட்டு இந்த ஹைட்ரஜன் இங்கே வரல இந்த இதோட சேர்ந்துட்டு மெத்தனால் ஃபார்ம் பண்ணல பட் ஆனால் அப்படி நடக்காது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபினாலும்
alkyl halide unda kadaikum so reaction so phenol CH3I idan product okay clear la inda mechanism vachu vera questions undu நிறைய வரும் ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஸோ நெக்ஸ்ட் ஒன் மெக்கானிசம் ஹைட்ரஜன் ஹாலைடோட நடக்கக்கூடிய மெக்கானிசம் வந்து பார்த்துடலாம் ஓகே ஃபஸ்ட் ஒன் நம்மளோட ஈத்தர் ப்ளஸ் ஹச்ஐ ஃபஸ்ட்டு அட்டாக் வந்து ஹைட்ரஜனோடது ஸோ நம்ம ஹச் ப்ளஸ்ஸே போட்டுக்கலாம் ஹச் ப்ளஸ் போட்டால் என்ன நடக்கும் புரோட்டனேட் ஆகும் ஃபஸ்ட்டு CH3O ஆக்சிஜன் மேலே ப்ளஸ் சார்ஜ் ஸோ நம்மளோட ஈத்தர் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து புரோட்டனேட் ஆகுது புரோட்டனேட் ஆகிட்டு இங்கே அடுத்துதான் ஐ வந்துட்டு அட்டாக் பண்ணணும்ல நெக்ஸ்ட் வந்து ஐ மைனஸோட ரியாக்ஷன் இதில் பார்த்தோன்னா இது வந்துட்டு ப்ரைமரி இது செகண்டரி ஸோ ஐ மைனஸ் வந்துட்டு SN2 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இது வந்து SN2 மெக்கானிசம் ஸோ SN2 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணனா ஐ மைனஸ் வந்து இப்படி தான் வரணும் ஸோ இங்கே வந்துட்டு தான் பின்னாடி வந்துட்டு தான் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்துட்டு CH3I ப்ளஸ் CH3 ட்வைஸ் COH கிளியரில் மெக்கானிசம் SN2 மெக்கானிசம் தான் நடக்குது இப்போது இதே இடத்துல நம்ம வந்து ஒரு இங்கே வந்துட்டு நம்ம ஒரு டர்ஷரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னாகும்னா டர்ஷரி எடுத்துக்கலாம் டர்ஷரி எடுத்துட்டா ஓகே இப்போ என்ன நடக்கும் டர்ஷரின்றப்ப என்ன சொன்னேன் நான் டெர்ஷரினா SN1 மெக்கானிசம்னு சொன்னேன்னா டெர்ஷரின்றப்ப சாரி டெர்ஷரி SN1ன்றப்ப டெர்ஷரி தான் மோர் ஸ்டேபிள் ஸோ இங்கே வந்துட்டு தான் ஹாலைட் அட்டாக் வந்து நடக்கும் ஸோ இது வந்துட்டு ஒரு SN1 மெக்கானிசம் ஹாலைட் அதாவது ஐ மைனஸ் வந்துச்சு அப்படின்னா எங்கே வந்துட்டு அட்டாக் அட்டாக் பண்ணுனா இங்கே இந்த கார்பனில் இந்த கார்பனில் அட்டாக் பண்ணுச்சுன்னா CH3OH ப்ளஸ் ஸோ நம்மளோட ப்ராடக்ட்
ஐசோப்ரோபைல் அயோடைடு ஒரு ஐசோபியூட்டைல் ஐசோபியூட்டைல் அயோடைடு ஓகே நெக்ஸ்ட் ஒன் அதே மெக்கானிசம் தான் மெக்கானிசமில் ஒரு க்வெஸ்சன்ஸ் மாதிரி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சனில் இப்போ இப்போ இங்கே என்ன நடக்கும் இந்த இடத்துல என்ன நடக்கும் சேம் ப்ளஸ் ஈவன் இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோன்னா ரெண்டுமே ப்ரைமரி தான் இதுவும் ப்ரைமரி தான் இதுவும் ப்ரைமரி தான் பட் நம்ம கண்டிஷனில் என்ன பார்த்தோம் ஃபார்ம்ஸ் ஃபினால் அண்ட் ஆல்கைல் ஹாலைடு ஸோ இந்த இடத்துல ஃபினால் தான் ஃபார்ம் ஆகணும் ஃபினால் ப்ளஸ் CH3CH2I ஓகே செகண்ட் க்வெஸ்சன் இப்போ இந்த மாதிரி இருக்கு CH3 ஸோ இப்படி இருக்குது இதே இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸஸாக எடுத்துக்கலாம் ஹச்ஐ வந்து எக்ஸஸ் ஹச்ஐ எக்ஸஸ்னால் என்ன பார்த்தோம் போத் ஆல்கைல் குரூப்ஸ் ஃபார்ம் ஆல்கைல் ஹாலைடு ஸோ ரெண்டு சைடுமே ஆல்கைல் ஹாலைடு வந்து வந்துடும் ஸோ CH3CHI இன்டு ஒரு CH3 ப்ளஸ் ஐ சி மற்ற மூணு மெத்தால் குரூப் ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இப்போ இதே கேஸில் இந்த கேஸ் எடுத்துக்கலாம் சேம் இதில் ஹச்ஐ எக்ஸஸ் இதில் ஹச்ஐ எக்ஸஸ் எடுத்துட்டா நம்ம என்ன பார்த்தோம் ரெண்டுமே ஆல்கைல் ஹாலைடு தானே ஃபார்ம் பண்ணுன்னு பார்த்தோம் ஸோ இங்கே அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஐ அதாவது பென்சோ அயோடினும் இன்னொன்று வந்து மெத்தைல் அயோடைடும் அயோடின் தான் ஃபார்ம் பண்ணணும் பட் ஆனால் இங்கே என்ன நடக்கும்னா ஃபினால் தான் ஃபார்ம் ஆகும் ஃபினால் தான் ஃபார்ம் ஆகும் இன்னொரு ஆல்கைல் ஹாலைடு இதுதான் ஃபார்ம் ஆகும் இந்த இடத்துல அயோடின் வராது ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஹைட்ரோலைசிஸ் ஹைட்ரோலைசிஸும் சேம் அஸ் நம்மளோட ஹைட்ரஜன் ஹாலைடு மெக்கானிசம் மாதிரி தான் ஸோ ஹைட்ரோலைசிஸ் வந்து அசிடிக் மீடியமில் நடக்கணும் அசிடிக் மீடியத்தில் தான் நடக்கணும் ஸோ ஃபஸ்ட் ஒன் ப்ளஸ் H2O ஓகே இப்போ என்ன நடக்கும்னா வாட்டர் வந்துட்டு அட்டாக் இதுலேயும் அதே தான் ஒரு ஹைட்ரஜன் ஒரு OH- மைனஸ் அந்த மாதிரி ஸோ CH3 OH ப்ளஸ் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் கிடைக்குது இன்னொன்று
H2O வந்து H plus ஆகும் OH minus ஆகும் பிரிஞ்சிட்டு தான் அட்டாக் நடக்குது ஸோ இதோட மெக்கானிசம் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன் அதே கண்டிஷன்னா இஃப் போத் அல்கைல் ஹாலைட்ஸ் பிரைமரி SN2 மெக்கானிசம் If alkyl halides are secondary and primary, SN1 mechanism. Primary arunchina SN2 mechanism. Secondary and tertiary arunchina SN1 mechanism. ஈவன் இது இந்த ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்டு சொல்லுவோம்ல அந்த ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்டுக்கும் SN1 தான் ரெசனன்ஸ் ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்டு ப்ரைமரிக்கும் SN1 மெக்கானிசம் தான் ஓகே ஹைட்ரோலிசிஸ் ஹைட்ரோலிசிஸோட மெக்கானிசம் பார்த்துடலாம் ஃபஸ்ட் ஒன் வந்து H+ H3O+ன்னு எடுத்துக்கலாம் வாட்டர் அட்டாக் வந்து எப்படி இருக்கும்னா இங்கே வந்து ஒரு ப்ளஸ் சார்ஜ் வந்து வந்துடுமா ஒரு ப்ளஸ் சார்ஜ் நெக்ஸ்ட் ஒன் ஹைட்ரஜனோட அட்டாக் H2Oவோட ரியாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் H2Oல லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஸோ இங்கே வந்து ஒரு ப்ளஸ் சார்ஜ் இருக்குது So reaction இந்த OH மைனஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு பேக் சைடில் அட்டாக் பண்ணும் ஸோ இது வந்து SN2 ரியாக்ஷன் SN2 ஃப்ரம் பேக் சைட் அப்போ CH3 OH ப்ளஸ் CH2 CH3 OH2 இங்கே ஒரு ப்ளஸ் சார்ஜ் வந்து வந்துடும் மைனஸ் H+ போச்சுன்னா சாரி CH3 CH2OH OH அவ்வளோதான் பட் ஆனால் இந்த ஈத்தரில் உள்ள ஆக்சிஜன் எந்த ஆல்கஹாலில் இருக்குதுன்னு பார்க்கணும்ல இந்த ஆக்சிஜன் நம்ம இங்கே எடுத்துக்கிற ஈத்தரில் உள்ள ஆக்சிஜன் எந்த ஆல்கஹாலில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இங்கே தானே வரணும் ஏன்னா இதில் தானே அந்த மித்தாயில் குரூப்பில் பார்த்தோன்னா OH- மைனஸ் தான் போய் அட்டாக் ஆகும் பட் ஆனால் இங்கே இப்படி தானே இந்த இடத்துல தானே க்ளீவ் ஆகுது ஸோ க்ளீ வந்து இங்களுக்குள்ள இப்படி தான் நடக்குது ஸோ இங்கே வந்து OH வருது இந்த OH இந்த ஓ இந்த ஹைட்ரஜன் பாண்ட் வந்து இப்படியே தான் மூவ் ஆகுது ஸோ அங்கே தான் நம்மளோட ஈத்தரில் உள்ள ஆல்கஹால் இருக்கணும் ஸோ ஓகே So next one, இப்போ இப்படி இருக்கு நம்மளோட ஈத்தர் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு
இந்த மாதிரி இருக்கு. ஸோ இங்கே என்ன நடக்கணும், அதே தான் சேம் புரோட்டனேஷன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு H2O-ஓட. ஸோ இங்கே என்ன ஆகும்னா, இது வந்துட்டு ஒரு செகண்ட்ரியில் செகண்ட்ரிட்றப்போ நம்மளுக்கு என்ன ரியாக்ஷன், SN1 ரியாக்ஷன் நடக்கும். ஸோ பாண்டு வந்துட்டு இங்கே க்ளீவ் ஆகும், பாண்ட் இங்கே க்ளீவ் ஆகிட்டு OH- வந்து இங்கே இந்த இந்த கார்பன். ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் CH3, இங்கே OH, CH3OH+ CH, இங்கே ஒரு CH3, இந்த இதில் இருந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து வெளியில் போயிடும். அதுதான் மெக்கானிசம். அப்போது இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா, SN2-ல பார்த்தோன்னா நம்மளோட ஈத்தர் ஆக்சிஜன் வந்துட்டு அங்கே இருக்குது. SN1 மெக்கானிசம் இதில் பார்த்தோன்னா நம்மளோட மெத்தனாலில் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் மெக்கானிசம். SN1 SN2 வச்சுட்டு சொல்கிறதா, செகண்டரி ப்ரைமரி வச்சுட்டு நம்மளோட ஆக்சிஜன் வந்துட்டு எந்த இடத்துல போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரியாக்ஷன் டியூ டு CO பாண்ட் ஃபிஷன். CO பாண்ட் ஃபிஷனில் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வித் PCl5 பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு. ஸோ CH3O CH3 ப்ளஸ் PCl5. நம்ம இந்த PCl5-ஐ எப்படி எடுத்துக்கலாம்னா, பி இங்கே ஒரு சிஎல், இங்கே ஒரு சிஎல், இது வந்துட்டு எப்படி க்ளீவ் ஆகுமா, இந்த மாதிரி க்ளீவ் ஆச்சுன்னா இங்கே ஒரு சீல், இங்கே ஒரு சீல் மிச்சம் இருக்கிறது அப்படியே. ஸோ ரியாக்ஷன் CH3Cl ப்ளஸ் CH3Cl ப்ளஸ் POCl3. நான் அப்படி தானே பாண்டு க்ளீவ் ஆயிருக்கு, இங்கே ஒரு பாண்டு க்ளீவ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த CH3Cl1, இந்த CH3Cl1 மிச்சம் இருக்கிற அந்த POCl3, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அசிட்டைலேஷன். அசிட்டைலேஷனில் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அசிட்டைல் குளோரைடு, அதாவது CH3CO Cl அண்ட் அன்ஹைட்ரேட் வந்து யூஸ் பண்ணலாம். CH3CO2O இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ரியாக்ஷன் இதில் பார்த்தோன்னா, இங்கே ஒரு ப்ளஸ் சார்ஜ், இங்கே ஒரு மைனஸ் சார்ஜ். இது வந்து க்ளீவ் ஆச்சுன்னா இங்கே ப்ளஸ் சார்ஜ், இங்கே மைனஸ் சார்ஜ், இப்படி தானே க்ளீவ் ஆகும். ஸோ அண்ட்
presence of AlCl3. In presence of AlCl3. இப்போ என்ன நடக்கும்னா இந்த Cl இங்கே இந்த பார்ட் இங்கே. ஸோ C2H5Cl ப்ளஸ் CH2C5 ஓகே இந்த C2H5 அப்படியே அங்கே வந்துருச்சு CO அகெய்ன் இந்த O CH3CO மாற்றி எழுதிட்டேன் CH3COO C2H5 எப்படி எழுதினாலும் ஒரே இது தான் பட் ஆனால் இப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக புரியும் இந்த CH3CO பார்ட் ஃபஸ்ட் இருக்குது அடுத்து C2H5O பார்ட் செகண்ட் இருக்குது அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்துட்டு நம்ம அன்ஹைட்ரேட்டோடு பார்க்கலாம் C2H5 plus CH3 C double bond O இங்க ஒரு O C2H5 in presence of AlCl3 இப்போ பார்த்தா இங்கே வந்துட்டு எப்படி க்ளீவ் ஆகும்னா இங்கே ப்ளஸ் சார்ஜ் இங்கே மைனஸ் சார்ஜ் ஸோ ப்ராடக்ட் இந்த மைனஸ் இங்கே வந்துடுமா ஸோ C2H5O C double bond O C2H5 plus again in the part CH3CO again O C2H5 அவ்வளோதான் ப்ராடக்ட் ஜஸ்ட் வந்துட்டு பாண்ட் ஃபிஷன் மட்டும்தான் பாண்ட் எப்படி நம்ம பிரேக் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு தான் ப்ராடக்ட் வச்சுட்டு நம்ம டிட்டர்மைன் பண்ணுறது இங்கே மைனஸ் சார்ஜ் சாரி இங்கே ப்ளஸ் சார்ஜ் இங்கே மைனஸ் சார்ஜ் அதே மாதிரி இந்த இடத்த க்ளீவ் ஆச்சுன்னா இங்கே ப்ளஸ் அங்கே மைனஸ் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டாலே போதும் ஸோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈதர்ஸ் ஸோ ஈதர்ஸை ஆக்சிடைஸ் பண்ணும் அப்படின்னா ஸோ ஈதர்ஸை ஆக்சிடைஸ் பண்ணுறோம் ஈதர்ஸ் ஆக்சிடேஷன் எதோட பண்ணுறோன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட K2Cr2O7 அசிடிஃபைட் கண்டிஷனில் அசிடிஃபைட் கண்டிஷனில் என்ன ஆகும்னா நம்மளுக்கோட ஈத்தர் வந்து ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆகிடும் ஸோ 2CH3CHO பட் ஆனால் நம்மளோட K2Cr2 அதாவது பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஸோ ஆல்டிஹைடோட நிற்காது ஃபர்தராக ஆக்சிடேஷன் நடக்கும் அப்படி ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா என்னாகும் 2CH3COOH கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும் ஃபர்தர் ஆக்சிடேஷன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் டீஹைட்ரேஷன் CH3CH2O CH2CH3 in presence of Al2O3 at 360 degree Celsius. இந்த ரியாக்ஷன் நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருப்போம் ஆல்கஹால்ஸ் அகெயின் இந்ததை இதை வந்துட்டு நம்ம வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு
dehydration nadandrum. So dehydration aachu appadina alkene. Okay, dehydration. So next one question, the heating of phenyl methyl ether with hydrogen iodide produces iodobenzene, phenol benzene, ethyl chloride. Phenyl ethyl ether, hydrogen iodide. நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும் product வந்து phenol தான் வரணும் plus CH3 I. So product, sorry, answer phenol. The major products C and D formed in the following reactions respectively are okay. Excess ல இருக்கு. So, ரெண்டு சைடுமே அயோடின் குரூப் தான் அட்டாச் ஆகும். So, CH3, CH2, CH2, I and I, C, CH3 thrice, CH3, CH2, CH2, OH and I, C, CH3 thrice, CH3, CH2, CH2, I and OH, C, CH3 thrice, CH3, CH2, CH2, OH and OH, C, CH3 thrice. இது நாலில் எந்த ஆன்சராக இருக்கும்? எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா எக்ஸஸாக இருக்குன்னா என்ன மீனிங், ரெண்டு சைடுமே நம்மளோட அயோடின் பாட்டு வந்துட்டு பாண்ட் ஆகும்ட்டு. ஸோ ஆப்ஷன் 1 தான் ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அனிசோல் ஆன் கிளீவேஜ் வித் ஹச்ஐ கிவ்ஸ். அனிசோல்ன்றது வேறு ஒன்றுமே கிடையாது, நம்மளோட ஃபினைல் மித்தாயில் ஈத்தர் தான். Phenyl methyl ether on reaction with HI gives phenol and methyl iodide. Reactions of aromatic ethers. இப்போ வந்துட்டது aromaticsல மட்டும், aromatics பார்ட்டை மட்டும் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் நைட்ரேஷனுக்கு நம்ம எடுத்துக்கிறது வந்து NO2 ப்ளஸ் தென் நம்மளோட இந்த மீத்தாக்சி, இப்படி பார்க்குறோம் மீத்தாக்சி பென்சின் அனிசோல். இது வந்துட்டு ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிவ். பேரா வந்து மேஜர் ப்ராடக்டாக கிடைக்கும். பேரா வந்துட்டு நம்மளோட மேஜர் ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ ரியாக்ஷன் OCH3 reacting with corn HNO3. In presence of corn H2SO4 gives, இப்போ இது வந்து ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங் சொன்னேன்ல. ஸோ ஆர்த்தோ பொசிஷனில் ஒன்று, பேரா பொசிஷனில் ஒன்று. ஏன் வந்துட்டு பேரா வந்து மோர் மேஜராக இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல ஆர்த்தோ பொசிஷனில் இருக்கும்போது OCH3க்கும் NO2க்கும் நடுவில் உள்ள அந்த ஸ்டெரிக் ரிப்பல்ஷன்னால் இது வந்துட்டு மைனர் ப்ராடக்ட் அண்ட் பேரா பொசிஷனில் உள்ளது மேஜர் ப்ராடக்டாகவும் இருக்குது.
ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஹாலோஜினேஷன். Cl2 in presence of FeCl3 dark. இப்போ இதுவும் ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங் தானே, ஆர்த்தோ பொசிஷனில் ஒன்று பேரா பொசிஷனில் ஒன்று தான் இருக்கும். ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் ஒன்று ஒன்று இது மேஜர் மைனர். ஓகே, நெக்ஸ்ட் ரியாக்ஷன் ஃப்ரீடல் கிராப்ஸ் அல்கைலேஷன். In presence of anhydrous AlCl3. ஓகே, ஃப்ரீடல் கிராப்ஸ் அசைலேஷன். நெக்ஸ்ட் ஒன் அசைல் குரூப் வச்சுட்டு அசைல் குளோரைடு இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்ஹைட்ரஸ் AlCl3 தான். CH3 இங்கே வந்துட்டு CH3 COன்னு இருக்கா, ஸோ சாரி மேஜர் ஓகே. சல்ஃபோனேஷனுக்கு presence of oleum மேஜர். ஐடென்டிஃபை த மேஜர் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோவிங் ரியாக்ஷன். Thank you.
என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? மேஜர் ப்ராடக்ட் தானே, மேஜர் ப்ராடக்ட். இங்கே என்ன வரும்? நம்ம என்ன பார்த்தோம்? இதுவா ஸோ நம்மளோட ப்ராடக்ட் தான். ஓகே, இந்ததோட நம்மளோட ஆல்கஹால்ஸ், ஃபினால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த டாபிக்ஸ் போயிடலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.